வாங்க நம்ம இன்னைக்கு காணாங்கத்தை மீனை வச்சு நம்ம மீன் குழம்பு எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். மண் சட்டி சூடானதும் தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போ சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அந்த வெங்காயத்தையும் கூட சேர்த்துக்கலாம். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ பூண்டு சேர்த்துக்கிறேன். வாங்க நல்லா வெங்காயம் மாரி கலர் மாறணும், மாரி கண்ணாடி பக்குவத்துக்கு நல்லா வெங்காயத்தை நல்லா வதக்கணும், மாரி கலர் மாறணும். அதுக்கப்புறமா நான் சாப்பரில் தக்காளியே இந்த பாருங்க அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதை அந்த தக்காளி இப்போ நான் சேர்த்துக்கிறேன். இப்போ வதங்குறதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம குழம்பு மிளகாத்தூள் காரத்துக்கு தேவையான மாரி நான் சேர்த்துக்கிறேன். அதனால அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கலாம். மிளகாத்தூள் சேர்க்கும்போது அடுப்பை நம்ம சிம்மில் தான் வச்சுக்கணும், ஏன்னா மிளகாத்தூள் கருத்துடும். சிம்மில் வச்சு இதை நல்லா இப்படி வதக்கிக்கலாம். கொண்டு வர இது எண்ணெயில் வதங்கட்டும். இப்போ மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ தேவையான அளவு புளி தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு மூடி போட்டு கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் நல்ல குழம்பு கொதிஞ்சிருச்சு. நல்ல குழம்பு கொதிஞ்சிருச்சுன்னா இதுமாரி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்கு பாருங்கள். அடுப்பை வந்து நீங்கள் சிம்மில் வச்சு குழம்பு கொதிக்க வச்சிங்கன்னா இதுமாரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். அவ்வளோதான். இப்போ நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் விழுது கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சமாக தேங்காய் விழுது சேர்த்துக்கிட்டேன். இப்போ ஒரு மூணு நிமிஷம் நம்ம சிம்மிலே வச்சு இந்த தேங்காய் விழுது சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் மூடி போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ நம்ம மீன் இப்போ நான் வந்து காணாங்கழுத்த மீன் வந்து ஒரு அரை கிலோ எடுத்து நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம். இப்போ மீன் குழம்புல சேர்த்துட்டேன். இப்போ லைட்டாக ஒரு கிண்டி கிண்டி அடுப்பை ஸ்லோவில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம மீனை வேக வச்சுக்கலாம். ரொம்ப ஸ்பீடாக வைக்க வேணாம் அடுப்பு, ஏன்னா மீன் உடஞ்சிரும். ரொம்ப ஸ்லோவாக அடுப்பை வச்சு நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எப்படின்னு பார்க்கலாம். இப்போ மீன் போட்டதுக்கப்புறம் மாங்காய் சேர்த்துக்கிறேன். மீன் நல்லா வெந்துருச்சு. இப்போ லாஸ்ட்டாக நம்ம ஒரு குழம்புக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போ தாளிப்புக்கு வடகம் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம். என்கிட்ட வடகம் இல்லைனாலும் நான் வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்து நான் வதக்கிட்டுருக்கேன். ஒன்றா தாளிப்புக்கு உங்கள்கிட்ட வடகம் இருந்தால் நீங்கள் அதை விட நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக தனி மிளகாத்தூள் சும்மா கொஞ்சமாக நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அவ்வளோதான், அடுப்பை டக்குன்னு ஆஃப் பண்ணிவிடுங்க. ஏன்னா மிளகாத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் அடுப்பு ஆனில் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு அது கருத்து போயிடும். இப்போ தாளிப்பை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ தாளிப்பு சேர்த்ததுக்கப்புறம் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம
இதில் எதுக்கு கொஞ்சமாக லாஸ்ட்டாக அந்த மிளகாத்தூள் கொஞ்சமாக நம்ம சேர்த்து இதில் ஊற்றுனோன்னா குழம்பு வந்து நல்லா உங்களுக்கு ரெட்டாக இருக்கும். அதுக்காக தான் அவ்வளோதான் பருப்பை நான் ஆஃப் பண்ணிவிட்டேன். இதை இப்படியே மூடி வச்சுக்கலாம். நம்ம அதுக்கப்புறமா நம்ம குழம்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், மீன் நல்லா மீன் குழம்பு நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதேமாரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், எங்களோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்களும் இதேமாரி உங்கள் வீட்டில் இந்த காணாங்கத்தை மீன் குழம்பு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.